TNTJ Vision Network வழங்கும் தினம்தோறும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் சமூக பணிகளின் தொகுப்பு உணர்வு ஆன்லைன் நியூஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பர்காத்துஹு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வழங்கும் உணர்வு ஆன்லைன் நியூஸ். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் சார்பாக அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையால் ஏராளமான சமூக பணிகள், மார்க பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. அவ்வாறு அல்லாஹ்வின் கிருபையால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தால் செய்யப்படுகிற மார்க மற்றும் சமுதாய பணிகளில் சில செய்திகளை மட்டும் இந்நிகழ்ச்சியிலே நாம் பார்க்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். தஞ்சை வடக்கு மாவட்டம் சார்பாக ஜனாசா நல்லடக்கம் செய்யப்பட்டது. எவரேனும் கொரோனா பெருந்தொற்றால் பாதிக்கப்பட்ட நிலையில் இறந்துவிட்டால் அவரது குடும்பத்தினர்கள் கேட்டுக்கொண்ட அடிப்படையில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் சார்பாக கொரோனா பெருந்தொற்றில் இறந்தவருடைய உடல் சுகாதாரத்துறையின் வழிகாட்டுதல் படி அடக்கம் செய்யப்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையிலே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் தஞ்சை வடக்கு மாவட்டம் சார்பாக கடந்த 12/7/2021 அன்று பண்டாரவாடை பகுதியில் கொரோனா பெருந்தொற்று பாதிக்கப்பட்ட நிலையில் இறந்து போன சகோதரியின் உடல் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் தஞ்சை வடக்கு மாவட்டம் சார்பாக அடக்கம் செய்யப்பட்டது. பிறர் நலம் நாடுவதே இஸ்லாம் என்ற அடிப்படையில் பெரிய தோட்டம் கிளை சார்பாக மருத்துவ உதவி வழங்கப்பட்டது. பிறர் நலம் நாடுவதே இஸ்லாம் என்ற அடிப்படையில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் சார்பாக பல்வேறு நலத்திட்ட பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன அல்ஹம்துலில்லாஹ். அதில் ஒரு அங்கமாக மருத்துவ உதவிகள் தேவைப்படும் போது அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய பணியை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் செய்து வருகிறது. அந்த வகையிலே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் திருப்பூர் மாவட்டம் பெரிய தோட்டம் கிளை சார்பாக முதியவர் ஒருவருக்கு கண்ணில் அறுவை சிகிச்சை செய்வதற்கு உதவி செய்யப்பட்டது. மேலும் அவருடைய மருத்துவ செலவினங்களுக்காக 5,000 ரூபாய் மருத்துவ உதவியாக வழங்கப்பட்டது அல்ஹம்துலில்லாஹ். சீர்காழி கிளை சார்பாக முதலமைச்சர் மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் அட்டைகள் பெற்று தரப்பட்டன. இறை நம்பிக்கை கொண்ட மக்கள் நன்மையை ஏவ வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும் என்று திருமறை குர்ஆனிலும் நபி மொழிகளிலும் ஏராளமான போதனைகள் சொல்லப்பட்டுள்ளன. அந்த அடிப்படையிலே நன்மையான விஷயங்களை பிற மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் சார்பாக பொதுமக்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் பல்வேறு நலத்திட்ட முகாம்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. அந்த அடிப்படையிலே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி கிளை சார்பாக கடந்த 10 மற்றும் 11 ஆகிய தேதிகளில் முதலமைச்சர் காப்பீடு திட்டத்திற்கு விண்ணப்பிப்பதற்கான முகாம் நடைபெற்றது. இந்த முகாமிலே 60க்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டார்கள். அவர்களுக்கு முதலமைச்சர் காப்பீடு திட்டத்தை பெறுவதற்கு விண்ணப்பித்து தரப்பட்டது. அவ்வாறு விண்ணப்பித்து தரப்பட்ட நிலையில் அவர்களுக்குரிய காப்பீடு அட்டை கிடைத்துவிட்டது. அந்த அட்டைகளை உரிய நபர்களிடம் கடந்த 14/7/2021 அன்று ஒப்படைக்கப்பட்டது அல்ஹம்துலில்லாஹ். கோவளம் கிளை சார்பாக ரேஷன் கார்டை பெறுவதற்கு விண்ணப்பித்தல் மற்றும் அதில் உள்ள பிழைகளை திருத்தம் செய்வதற்கு விண்ணப்பித்தல் ஆகியவற்றிற்கான முகாம் நடைபெற்றது. பிறர் நலம் நாடுவதே இஸ்லாம் என்ற அடிப்படையில் பொதுமக்களுக்கு பயன் தரக்கூடிய வகையிலே பல்வேறு சமூக பணிகளை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் தொடர்ந்து செய்து வருகிறது அல்ஹம்துலில்லாஹ். ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, பான் கார்டு போன்ற சேவைகளை பெறுவதற்கு விண்ணப்பிப்பதற்கும் அதில் உள்ள திருத்தங்களை மேற்கொள்வதற்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் சார்பாக மாவட்டங்கள் மற்றும் கிளைகள் சார்பாக பல்வேறு இடங்களில் முகாம்கள் நடைபெற்று வருகின்றன. அந்த அடிப்படையிலே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்டம் கோவளம் கிளை சார்பாக ரேஷன் கார்டை பெறுவதற்கு விண்ணப்பித்தல் மற்றும் அதில் உள்ள பிழைகளை திருத்துவதற்காக விண்ணப்பித்தல் ஆகியவற்றுக்கான முகாம் நடைபெற்றது. இந்த முகாமிலே 28 நபர்கள் கலந்து கொண்டார்கள். அவர்களில் 23 நபர்கள் பயனடைந்தார்கள் அல்ஹம்துலில்லாஹ். திருத்தணி கிளையின் சார்பாக நடுநிலை சமுதாயம் பத்திரிகை விநியோகம் செய்யப்பட்டது. குர்ஆன் ஹதீஸ் என்பதுதான் இஸ்லாத்துடைய அடிப்படை. இஸ்லாத்துடைய அடிப்படையான செய்திகளை பொதுமக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பது போன்று சமூகம் சார்ந்த விஷயங்களையும் பொதுமக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பணியை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் செய்து வருகிறது. முஸ்லிம் சமுதாயத்திலே நிலவக்கூடிய அறியாமையை அகற்றக்கூடிய வகையிலே, விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் சார்பாக ஒடுக்கப்பட்டோரின் உரிமை குரலாக நடுநிலை சமுதாயம் என்னும் பத்திரிகை வெளியாகி இருக்கிறது. இந்த நடுநிலை சமுதாயம் என்னும் பத்திரிகையை திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் திருத்தணி கிளை சார்பாக பத்திரிகையில் 74 பத்திரிகைகள் கடைகளுக்கு இலவசமாக விநியோகம் செய்யப்பட்டது அல்ஹம்துலில்லாஹ். வெட்டுவாங்கேணி கிளை சார்பாக
இலவசமாக புத்தக ஸ்டால் அமைக்கப்பட்டது. இறை நம்பிக்கையாளர்கள் நன்மையை ஏவி தீமையை தடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் குறிப்பிடுகிறது. அந்த அடிப்படையிலே இஸ்லாமிய மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளை முஸ்லீம் மக்களுக்கும் முஸ்லீம் அல்லாத மக்களுக்கும் எடுத்து சொல்வதற்காக தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பாக பல்வேறு பணிகள் நடைபெறுகின்றன. அல்ஹம்துலில்லாஹ். அந்த வகைகளில் பல இடங்களில் இலவசமாக புக் ஸ்டால் அமைக்கப்பட்டு அந்த புக் ஸ்டாலுக்கு வரக்கூடிய சகோதரர்களுக்கு புத்தகங்கள் இலவசமாக வழங்கப்படுகின்றன. அந்த அடிப்படையிலே தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்டம் வெட்டுவாங்கேணி கிளை சார்பாக கடந்த 16/7/2021 அன்று இலவச புக் ஸ்டால் அமைக்கப்பட்டது. இந்த புக் ஸ்டாலின் மூலமாக மார்க்கம் தொடர்பான சமூகம் தொடர்பான புத்தகங்கள் பொதுமக்களுக்கு இலவசமாக விநியோகம் செய்யப்பட்டன. அல்ஹம்துலில்லாஹ். அதோடு மட்டுமில்லாமல் கொரோனா பேரிடர் காலத்தில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பாக நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி கொள்ள உதவும் வகையில் பொதுமக்களுக்கு இலவசமாக கபசுர குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. கபசுர குடிநீர் காய்ச்சப்பட்டு வீடு வீடாக சென்று பொதுமக்களுக்கு இலவசமாக விநியோகம் செய்யும் பணியை தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் கொரோனா பேரிடர் காலத்தின் ஆரம்பத்திலிருந்து செய்து வருகிறது. அல்ஹம்துலில்லாஹ். அதன் தொடர்ச்சியாக தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்டம் வெட்டுவாங்கேணி கிளை சார்பாக கடந்த 16/7/2021 அன்று நிலவேம்பு கசாயம் காய்ச்சப்பட்டு பொதுமக்களுக்கு இலவசமாக விநியோகம் செய்யப்பட்டது. அல்ஹம்துலில்லாஹ். நடுநிலை சமுதாயம் வார இதழ் இலவசமாக விநியோகம் செய்யப்பட்டது. செங்கல்பட்டு கிழக்கு மாவட்டம் சார்பாக நடுநிலை சமுதாயம் வார இதழ் இலவசமாக விநியோகம் செய்யப்பட்டது. அரசியல், நாட்டு நடப்புகள், உலக செய்திகள், கேள்வி பதில், ஆய்வு கட்டுரைகள், மருத்துவ குறிப்புகள், விழிப்புணர்வு கட்டுரைகள், கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு செய்திகள் என்று பல்வேறு கோணங்களில் செய்திகளை தாங்கிய வண்ணம் ஒடுக்கப்பட்டோரின் உரிமை குரலாக நடுநிலை சமுதாயம் என்னும் பத்திரிகை தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பாக வெளியாகியுள்ளது. இந்த நடுநிலை சமுதாயம் என்னும் பத்திரிகையை தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்டம் சார்பாக மீரா நகர் பகுதியில் பொதுமக்களுக்கு இலவசமாக விநியோகம் செய்யப்பட்டது. இவ்வாறு 50 பத்திரிகைகள் பொதுமக்களுக்கு இலவசமாக விநியோகம் செய்யப்பட்டன. அல்ஹம்துலில்லாஹ். தவ்ஹீத் நகர் கிளை சார்பாக இலவசமாக நடுநிலை சமுதாயம் பத்திரிகை விநியோகம் செய்யப்பட்டது. ஒடுக்கப்பட்டோரின் உரிமை குரலாக தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பாக வெளியாகியுள்ள நடுநிலை சமுதாயம் என்னும் பத்திரிகை மாவட்டங்கள் கிளைகள் சார்பாக இலவசமாக பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையிலே தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் திருவண்ணாமலை மாவட்டம் தவ்ஹீத் நகர் கிளை சார்பாக கடந்த 16/7/2021 அன்று ஃபஜ்ரு தொழுகைக்கு பிறகு 20 பத்திரிகைகள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டு அவர்களிடத்தில் மார்க்கம் தொடர்பாக சமூகம் தொடர்பான செய்திகள் எடுத்து சொல்லப்பட்டது. அல்ஹம்துலில்லாஹ். சேத்துப்பட்டு கிளை சார்பாக நடுநிலை சமுதாயம் பத்திரிகை இலவசமாக விநியோகம் செய்யப்பட்டது. நடுநிலை சமுதாயம் என்னும் வார பத்திரிகையை தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் துவங்கியிருக்கிறது. இந்த பத்திரிகையை வாங்கி பொதுமக்களுக்கு இலவசமாக விநியோகம் செய்யும் பணியை பல மாவட்டங்கள் கிளைகள் செய்து வருகின்றன. அந்த அடிப்படையிலே திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு கிளை சார்பாக 10 பத்திரிகைகள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டு அவ்வாறு வழங்கப்படுகிற நேரத்தில் சமூகம் தொடர்பான செய்திகள் எடுத்து சொல்லப்பட்டது. அல்ஹம்துலில்லாஹ். அண்ணா நகர் கிளை சார்பாக நடுநிலை சமுதாயம் பத்திரிகை இலவசமாக விநியோகம் செய்யப்பட்டது. மக்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் பல்வேறு கோணங்களில் செய்தியை தாங்கிய வண்ணம் நடுநிலை சமுதாயம் என்னும் பத்திரிகை தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பாக வெளியாகியுள்ளது. இந்த நடுநிலை சமுதாயம் பத்திரிகையை பொதுமக்களுக்கு இலவசமாக செய்யும் பணியை பல மாவட்டங்கள் கிளைகள் செய்து வருகின்றன. அந்த வகையிலே தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் திருவண்ணாமலை மாவட்டம் அண்ணா நகர் கிளை சார்பாக கடந்த 17/7/2021 அன்று 30 பத்திரிகைகள் இலவசமாக பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டது. மேலும் அவ்வாறு வழங்கப்படுகிற நேரத்திலே சமூகம் தொடர்பான செய்திகள் எடுத்து சொல்லப்பட்டன. அல்ஹம்துலில்லாஹ். தருமபுரி மாவட்டம் சார்பாக கொரோனா தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. தருமபுரி மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் அடிப்படையில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் தருமபுரி மாவட்டம் சார்பாக கடந்த 15/7/2021 அன்று
மாற்றுத்திறனாளிகளுக்கான கொரோனா தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் நடைபெற்ற இந்த தடுப்பூசி முகாமிலே தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பாக பல்வேறு களப்பணிகள் செய்யப்பட்டன. அந்த அடிப்படையிலே மாற்றுத்திறனாளி சகோதரர்கள் இந்த முகாமுக்கு வருவதற்கும் வந்த பிறகு வீடு திரும்புவதற்கும் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் தர்மபுரி மாவட்டம் சார்பாக வாகன வசதி ஏற்பாடு செய்து தரப்பட்டது. அல்ஹம்துலில்லாஹ், மேற்பனைக்காடு, கீரமங்கலம் ஆகிய கிளை சகோதரர்கள் மூலமாக ஜனாசா நல்லடக்கம் பணி நடைபெற்றது. எவரேனும் கொரோனா பெருந்தொற்றில் பாதிக்கப்பட்ட நிலையில் இறந்துவிட்டால் அவரது குடும்பத்தினர்கள் கேட்டுக்கொள்ளும் அடிப்படையில் இறந்தவரின் உடலை சுகாதாரத்துறையின் வழிகாட்டுதல் படி அடக்கம் செய்யும் பணியை தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் செய்து வருகிறது. அந்த அடிப்படையிலே கடந்த 17/7/2021 அன்று புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி தாலுகா மேற்பனைக்காடு அம்பேத்கர் நகர் பகுதியில் முதியவர் ஒருவர் கொரோனா தொற்றின் அடையாளங்கள் தென்படக்கூடிய நிலையில் உடல் நலக்குறைவு ஏற்பட்டு இறந்துவிட்டார். அவ்வாறு இறந்தவருடைய உடலை அடக்கம் செய்யும்படி அவரது குடும்பத்தினர் கேட்டுக்கொண்ட அடிப்படையில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் புதுக்கோட்டை மாவட்டம் மேற்பனைக்காடு மற்றும் கீரமங்கலம் கிளை சகோதரர்கள் மூலமாக ஜனாசா நல்லடக்கம் செய்யப்பட்டது. காஞ்சிபுரம் கிளை சார்பாக இலவசமாக உணவு விநியோகம் செய்யப்பட்டது. இஸ்லாமிய பண்புகளில் சிறந்தது எது என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்டபோது பசித்தோருக்கு உணவளிப்பதும் அறிந்தவருக்கும் அறியாதவருக்கும் சலாம் கூறுவதும் என்றார்கள். இந்த நபிமொழி அடிப்படையிலே கொரோனா பேரிடர் காலத்தின் ஆரம்பத்திலிருந்து ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக உணவு விநியோகம் செய்யும் பணியை தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் மாவட்டங்கள் மற்றும் கிளைகள் செய்து வருகின்றன. அந்த அடிப்படையிலே தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் கிளை சார்பாக கடந்த 17/7/2021 அன்று கலெக்டர் ஆபீஸ் மற்றும் பழைய பேருந்து நிலையம் போன்ற பகுதிகளில் உணவின்றி தவித்து கொண்டிருந்த ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக உணவு விநியோகம் செய்யப்பட்டது. இந்த வகையில் 60 நபர்களுக்கு இலவசமாக உணவும் தண்ணீர் பாட்டில்களும் வழங்கப்பட்டன. அல்ஹம்துலில்லாஹ், தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு இரத்த தான சேவையை பாராட்டும் வகையில் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது. ஒரு மனிதரை வாழ வைத்தவர் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் வாழ வைத்தவர் போன்றவர் ஆவார் என்று திருமறை குரான் கூறுகிறது. இந்த கூற்றை கவனத்தில் கொண்டு தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பாக உயிர் காக்கும் உன்னத பணியாக இருக்கக்கூடிய இரத்த தான பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இரத்த தான முகாம்களை நடத்துவதோடு மட்டுமல்லாமல் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறக்கூடிய எவருக்கேனும் அவசரமாக இரத்தம் தேவைப்பட்டால் கொடையாளர்களை அழைத்து சென்று அவர்களுக்கு இரத்த தானம் செய்யும் பணியை தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் செய்து வருகிறது. இந்த அடிப்படையிலே தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் தூத்துக்குடி மாவட்டம் சார்பாகவும் இரத்த தானம் தொடர்பாக பல்வேறு பணிகள் நடைபெற்று வருகின்றன. தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் தூத்துக்குடி மாவட்டத்தின் இரத்த தான பணிகளை பாராட்டும் வகையில் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியரால் கடந்த 14/7/2021 அன்று பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது. அல்ஹம்துலில்லாஹ், வடசென்னை மாவட்டத்தில் அவசர இரத்த தான உதவி செய்யப்பட்டது. மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறக்கூடியவர்களுக்கு இரத்தம் தேவைப்பட்டால் அவர்களுக்கு உதவக்கூடிய வகையிலே தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பாக அவசர இரத்த தான உதவி செய்யப்பட்டு வருகிறது. அந்த வகையிலே தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் வடசென்னை மாவட்டத்தில் கடந்த 14/7/2021 அன்று 2 யூனிட்டுகள் இரத்தம் அவசர இரத்த தான உதவியாக வழங்கப்பட்டது. தாதாசா மக்கான் கிளை சார்பாக 1 யூனிட் இரத்தமும் குளத்தூர் கிளை சார்பாக 1 யூனிட் இரத்தமும் ஆக 2 யூனிட்டுகள் இரத்தம் தானமாக வழங்கப்பட்டன. அல்ஹம்துலில்லாஹ், பூந்தமல்லி கண்டோன்மெண்ட் கிளை சார்பாக இலவசமாக உணவு விநியோகம் செய்யப்பட்டது. கொரோனா பேரிடர் காலத்தின் ஆரம்பத்திலிருந்து பசித்தோருக்கு உணவளிக்கும் திட்டத்தின் மூலமாக தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் மாவட்டங்கள் கிளை சார்பாக பல்வேறு இடங்களில் இலவசமாக உணவு விநியோகம் செய்யும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அல்ஹம்துலில்லாஹ், அந்த வகையில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் பூந்தமல்லி கண்டோன்மெண்ட் கிளை சார்பாக கடந்த 17/7/2021 அன்று உணவின்றி தவிக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக உணவு விநியோகம் செய்யப்பட்டது. இதன் மூலமாக 10 நபர்கள் பயனடைந்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ், பட்டாபிராம் கிளை சார்பாக நடுநிலை சமுதாயம் பத்திரிகைகள் இலவசமாக விநியோகம் செய்யப்பட்டன. பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில்
பல்வேறு செய்திகளை தாங்கிய வண்ணம் புது பொலிவுடன் ஒடுக்கப்பட்டோரின் உரிமை குரலாக நடுநிலை சமுதாயம் என்னும் பத்திரிகை தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பாக வெளியாகியுள்ளது. இந்த பத்திரிகைகளை வாங்கி பொதுமக்களுக்கு இலவசமாக விநியோகம் செய்யும் பணியை தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் மாவட்டங்கள் கிளைகள் செய்து வருகின்றன. அந்த அடிப்படையிலே தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் பட்டாபிராம் கிளை சார்பாக கடந்த 16/7/2021 அன்று 200 நடுநிலை சமுதாயம் பத்திரிகைகள் பொதுமக்களுக்கு இலவசமாக விநியோகம் செய்யப்பட்டன. அல்ஹம்துலில்லாஹ். பூந்தமல்லி கண்டோன்மெண்ட் கிளை சார்பாக இலவசமாக அரிசி விநியோகம் செய்யப்பட்டது. வாழ்வாதாரம் இன்றி தவிக்கக்கூடிய மக்களுக்கு உதவக்கூடிய வகையிலே தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பாக பல நட்பணிகள் நடைபெற்று வருகின்றன. அந்த அடிப்படையிலே இலவசமாக அரிசி வழங்கும் திட்டத்தின் மூலமாக பூந்தமல்லி கண்டோன்மெண்ட் கிளை சார்பாக நலப்பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த வகையிலே கடந்த 16/7/2021 அன்று திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் பூந்தமல்லி கண்டோன்மெண்ட் கிளை சார்பாக ஒரு ஏழை குடும்பத்திற்கு இலவசமாக அரிசி விநியோகம் செய்யப்பட்டது. அல்ஹம்துலில்லாஹ். டிஎன்டிஜே விஷன் நெட்வொர்க் வழங்கும் தினந்தோறும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் சமூக பணிகளின் தொகுப்பு உணர்வு ஆன்லைன் நியூஸ்.